அறத்துப்பால் அதிகாரம் 8 அன்புடைமை அன்பிற்கு முங்கோ அடைக்கும் காளாரலல் புங்கனில் பூசல் தரும் அன்புக்கு அடைத்து வைக்கும் தாள் ஏதேனும் உண்டோ அன்புடையாரின் சிறிதளவு கண்ணீரே அவர் அன்பை பலர் அறிய வெளிப்படுத்தி விடும் அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையாரெங்கும் உரியல் பிறக்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக்கி கொண்டு வாழும் தன்னலக்காரராயிருப்பர் அன்புடையவரோ தம் உடம்பையும் பிறர் நலத்துக்காக ஈந்து மகிழும் இயல்புடையவராக வாழ்வர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிற்கு என்போடு இயைந்த தொடர்பு உயிரும் உடம்பும் தொடர்பு கொண்டு ஒன்று இருக்கும் உறவானது அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் அன்பு ஈனும் மார்பம் உடைமை அது ஈனும் நன்பு என்னும் நாடா சிறப்பு தொடர்புடையவரிடம் கொள்ளும் பற்று தொடர்பு இல்லாதவரிடமும் விருப்பத்தை தரும் அவ்விருப்பம் யாவரும் இவர்க்கு நண்பர் என்று கூறத்தக்க அளவுக்கு சிறப்பை தரும் அன்புக்கு அமர்ந்த வழக்கு என்ற வையகத்து தாரைதும் சிறப்பு இப்புலகில் இன்பம் அடைந்தவர் அடையும் சிறப்பு அவர் அன்புடையவராக பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் அறத்திற்கே அன்பு சார்பு என்பறியா மரத்திற்கு மகுதே துணை உண்மை அறியாதவர் சிலர் அன்பு அறத்திற்கே துணையாவது என்பர் அறத்திற்கு மாறானவற்றை போக்குவதற்கும் அந்த அன்பே துணையாகும் இன்பு இலைதனை வெயில் போல காயுமே அன்பு இலைதனை அறம் எலும்பு இல்லாத உடல் கொண்ட புழுக்கள் முதலியவற்றை வெயில் வருத்துவது போல அன்பில்லாத உயிரை அறக்கடவுள் வருத்துவர் அன்பு எல்லா உயிர் வாழ்க்கை வன் பாக்கன் வற்றல் மரம் தளித்து அற்று மனத்தில் அன்பு இல்லாத உயிர் இல்லறத்தில் ஈடுபட்டு வாழ்வது என்பது வலிய பாறை நிலத்தில் ஈரம் வற்றி உலர்ந்த மரம் தளித்தாற் போன்றதாகும் புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு அன்பு இளவர்க்கு உடம்பின் உள்ளுறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு வெளியில் உள்ள மற்ற உறுப்புகளால் எந்த பயனும் உண்டாகாது அன்பின் வழியது உயர்நிலை அகுதிலாக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழி ஒழுகுவாருடைய உடம்புகளே உயிர் நிலைத்து வாழும் உடம்புகள் ஆகும் அன்பு இல்லாதவர்க்குரிய உடம்புகள் எலும்பை தோளால் பொறுத்து மூடி வைத்துள்ள வெற்றுடம்புகளே ஆகும்